பவரட்ல ஏர் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ற ஒரே தப்பு இதுதான். மோட்டரை மேலே தூக்கி வச்சிருவீங்க, அதுதான் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால மோட்டரோட காயில் வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்க மேக்னெட் வந்து ஜாம் ஆகிடும். நீங்கள் மோட்டரை ஒழுங்காக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபில்டர்லேருந்து மேக்னெட்லேருந்து எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரவே வராது. மோட்டரும் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காயிலுக்குள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்லலாம் பார்த்தீங்கன்னா முடி அந்த மாதிரிலாம் நிறையா மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கம்பல்சரி செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக அதை நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிருந்தீங்கனாலே இந்த மோட்டர் ஜாம் ஆகிற ப்ராப்ளம் வராது. அந்த ஹோல்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சோ ஏதாவது ஒன்று வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற அந்த 10 to 15 minutes கேப்பில் டெய்லி நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மோட்டரோட லைஃப் இன்னுமே நல்லா அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டன் அமுக்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பை பை.